ஜி தமிழில் ஒளிபரப்பாகிற நீதானே எந்தன் பொன்வசனம் சீரியல் ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த சீரியல் டிஆர்பி ரேட்டிங்லேயும் நல்லா இடத்த பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லியாகணும். அந்த வகையில் இதுவரைக்கும் நடந்த எல்லா விஷயங்களும் நம்ம பார்த்துருப்போம். அதாவது பார்த்திங்கன்னா, நம்ம சூரியோடைய வீட்டுக்கு சுப்பு, அனு, அதுக்கப்புறம் புஷ்பா எல்லாருமே வந்திருந்தாங்க. அப்போ பார்த்திங்கன்னா, அவங்கள சுப்பு வந்து அங்கே வந்து விஐபிஎஸ் எல்லாமே அசிங்கப்படுத்தி பேசிட்டாங்க. அதுக்கப்புறமா சூர்யா, நான் மன்னிப்பு கேட்குறேன் சார், நீங்கள் உண்மையிலேயே பெரிய மனசளவில் கோடீஸ்வரன் அப்படிங்கிற மாதிரி சுப்புவை சூர்யா பெருமையாக பேசிடுவார். ஸோ இதெல்லாம் முடிஞ்சோடனே பார்த்திங்கன்னா, இப்போ வீட்டுக்குள்ளே மாயா அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு கேரக்டர் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ இவங்க யார், எதுக்காக சூர்யாவை கொலை பண்ண பிளான் பண்ணுறாங்கன்னு சொல்லி எல்லாருக்குமே பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். இந்த சீரியலோட முன்னாடி நடந்த ஃப்ளாஷ்பேக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யா பங்கஜ் ரெண்டு பேருமே ரவுடியாக இருந்திருக்காங்க. ஸ்டார்டிங்கில் அவங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக வாழ்ந்திருக்காங்க. ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா, சூர்யா தேவநந்தினி அப்படிங்கிற ஒருத்தங்களை லவ் பண்ணியிருக்காரு. தேவநந்தினி ஒரு பணக்காரங்க, ஒரு கோடீஸ்வரங்க. ஸோ அவங்கள சூர்யா லவ் பண்ணி பார்த்திங்கன்னா, அவங்களுடைய சொத்துக்காக தேவநந்தினியுமே சூர்யா கொலையும் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த விஷயம் பார்த்திங்கன்னா பங்கஜுக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்கப்புறம் மாயா, அதாவது தேவநந்தினுடைய தங்கச்சியான மாயாவுக்கு இந்த விஷயம் தெரியும். ஸோ அவங்க பழிவாங்கறதுக்காக மட்டும்தான் இங்கே வந்திருக்காங்க. அதே நேரத்தில் தேவநந்தினியும் பார்த்திங்கன்னா பார்க்குறக்கு அப்படியே அச்சாசலாக அணு மாதிரியே இருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா மாயா எப்படியாவது சூர்யா வந்து கொலை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. இந்த விஷயம் அணுவுக்கும் தெரிஞ்சிருக்கு. அதாவது மாயா கொலை பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சிருக்கு. அதனால் அணுவும் கூட பார்த்திங்கன்னா வந்து சவால் விடுறாங்க. முடிஞ்சால் நீ சூர்யா சார் மேலே கையை வச்சுப்பார் அப்படின்னு சொல்லி அவங்க கத்துறாங்க. இது நம்ம ப்ரோமோலையே பார்த்துருப்போம். இப்போ பார்த்திங்கன்னா, அதாவது அந்த ஆவி பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம பங்கஜோடைய உடம்புல வந்து மாயா பார்த்திங்கன்னா எப்படியோ செலுத்துனாங்க. பங்கஜும் சூர்யாவை கொலை பண்ணுறக்கெல்லாம் போய் ட்ரை பண்ணார். ஆனால் அதில் பார்த்திங்கன்னா ஒன்றும் பண்ண முடியல. இதுக்கப்புறமா அணுவுடைய உடம்புலேயே பார்த்திங்கன்னா டைரெக்டாக அந்த ஆவியை உள்ளே செலுத்த போகிறாங்க. ஸோ இது இனி வர நாட்களில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மூணு பேர் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரகுபதி. ரகுபதி வந்து எப்படியாவது அவருடைய பையன் சம்பத்துக்கு அணுவை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு அவர் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தான்னு சொல்லி பார்ப்பாரு. ஆல்ரெடி அணு அனிருத் கல்யாணத்தையும் பார்த்திங்கன்னா ரகுபதி தான் நிறுத்தினார். ஸோ இதையும் நிறுத்தி சம்பத்து கல்யாணம் வைக்கணும்னு சொல்லி அவர் முயற்சி பண்ண போகிறாரு. செகண்ட் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மீரா. மீராவும் எப்படியாவது சூர்யா சாரை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி அவங்க ஆசைப்பட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக மீராவும் பார்த்திங்கன்னா எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் கூட போவாங்க. இப்போ புதுசாக வந்தவங்க தான் மாயா. ஸோ மாயாவும் பார்த்திங்கன்னா எப்படியாவது சூர்யாவை கொலை பண்ணணும், இந்த கல்யாணத்தை நடக்கவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களும் பார்த்திங்கன்னா முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது எல்லாமே மீறி சூர்யோடைய கல்யாணம் நடக்குமா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த சீரியலில் ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் ரகுபதி தான் பிளான் பண்ணி அது மூலிமா சுப்புக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அணுனால் உடனே கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அப்பா இறந்த உடனே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. அதனால் கல்யாணம் வந்து தள்ளி போக அப்படின்னு சொல்லி ரகுபதி பிளான் பண்ண போகிறாரு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் இனி வர நாட்களில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்களும் கூட இந்த எல்லா விஷயங்களை பற்றியும் உங்களுக்கு இந்த சீரியலில் வர எந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்குறக்கு முன்னாடி மறக்காமல் எங்களோட சற்றுமுன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.